ஹாய் எல்லாருக்கு வணக்கம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நியூட்ரிஷன் கிட் வந்து கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பு வந்து நான் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூட்ரிஷன் கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஒரு ஒயிட் கலர் டவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் டேட்ஸ் பாக்ஸ் ரெண்டு டப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. அரை கிலோவில் வந்து ரெண்டு டேட்ஸ் டப்பா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி காஃபி கப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அந்த பூச்சி மாத்திரை வந்து இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து எடுக்க வேண்டியதில்லை. அப்படி எடுக்கல அப்படின்னா வந்து நர்ஸ்கிட்ட கேட்டு நம்ம வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து கேட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆவின் நெய் வந்து அரை கிலோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மூணு சிரப் பாட்டில், அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் வந்து அரை கிலோவில் ரெண்டு டப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரோட்டீன் பவுடரில் வந்து மூணு ஃப்ளேவர் வந்து இருக்குது அப்படின்னு அந்த எழுதியிருந்துச்சு. எனக்கு வந்து வெனிலா ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ப்ராப்பராக சீல் பண்ணி பயங்கர குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டு அந்த பாக்ஸுமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த நியூட்ரிஷன் கிட்டு வந்து தேர்ட் மந்தில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து செவன்த் மந்தில் ஒன்று வந்து கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ்கிட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து செக்கப் போயிட்டுருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பிக்மி நம்பர் வாங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தடுப்பூசியெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து போட்டேன். நான் என்ன நினச்சிட்டேன், அங்கன்வாடியில் தான் வந்து இந்த நியூட்ரிஷன் கிட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு விட்டுட்டேன். நர்ஸ்கிட்டலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. அங்கன்வாடியில் வந்து பிக்மி நம்பர் வாங்கினதுக்கப்புறம் போய் அந்த நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சத்துமாவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி போய் பதிவு பண்ண போகும்போது தான் கேட்டதுக்கு அவங்க வந்து நர்ஸ்கிட்ட தான் கேட்கணும், இங்கே சத்துமாவு மட்டும்தான் தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமுமே போய் நான் அந்த நர்ஸ்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டுட்டு கேட்கவே இல்லை. சிக்ஸ்த்து மந்த்து மெட்டு வரைக்கும் வந்து நான் அதை பற்றி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி கொடுக்கலைனாலும் கூட பரவாயில்ல, நம்ம என்னென்னு ஒன்ஸ் கேட்டுட்டு விட்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்து நர்ஸ்கிட்ட போய் கேட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒரு கார்டு மாதிரி அப்ளை பண்ணி வாங்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் கொண்டு போய் நர்ஸ்கிட்ட கொடுத்து ஒரு 2-3 டேஸில் வந்து எனக்கு இந்த கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி யாராவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தடுப்பூசி, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பிளட் டெஸ்ட்டு செக்கப்பெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூட்ரிஷன் கிட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் பிக்மி நம்பர் வாங்கும்போதே வந்து உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அந்த நர்ஸ்கிட்ட வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி தயக்கப்பட்டுட்டு கேட்காமல் விட்டீங்க அப்படின்னா அவங்களும் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளாக கேட்டால் தான் வந்து கிடைக்கும். என்ன மாதிரி செவன்த் மந்த் வரைக்கும் விடாமல் நம்ம வந்து தேர்ட் மந்தில் அந்த பிக்மி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போதே வந்து இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து இந்த நியூட்ரிஷன் கிட் வந்து வாங்கிக்கோங்க. நான் பண்ண தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து பயங்கர ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலி எனக்கு இன்னொரு கிட் கொடுப்பாங்களா என்னென்னு கூட தெரியல. கிடச்ச ஒரு கிட்டு வரைக்கும் எனக்கு வந்து ஹாப்பி. இந்த நியூட்ரிஷன் கிட்டுக்காகவும் பணத்துக்காகவும் நான் வந்து என்னென்ன ப்ரூஃபெல்லாம் வந்து சப்மிட் பண்ணேன், எப்படி வந்து அப்ளை பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.